ஹலோ கைஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் ஸ்டோரி நட்பும் கதலும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 89. ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஏபி டெல்டாமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா உங்கள் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸையும் மறக்காமல் கொடுத்துருங்க. இந்த எபிசோடோட நம்மளோட ஃப்ளாஷ்பாக்ஸ் நிறைய முடியுது. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். சீன் ஸ்டார்ட் ஃப்ரம் சேம் ஃப்ளாஷ்பாக்ஸ் நிறையோ ஹஜோ ஹாஸ்பிட்டலில் இருக்கா அண்ணா சீக்கேன் மற்றவங்களுக்குலாம் அப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் ரிலாக்ஸே ஆகுறாங்க. ஈவினிங் ஆகுது. ஹஜு ராஜி சாரி ராஜேஷ் ராஜி தமிழ் பிரியாலாம் வந்து ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. தமிழ் ஹச்சு எப்படி இருக்க? ஹச்சு நான் நல்லா இருக்கேன்டா. என்ன ஸ்கூல் போயிட்டு வரீங்களா? பிரியா ஒன்று தலையாட்டுறா. அப்போது அண்ணா, சரி எப்படி ஆச்சுமா? இப்போ மறைக்காமல் உண்மையை சொல்லு. எப்படி ரவுடிஸ் வந்து உன்னை கொலை பண்ணுற லெவலுக்கு என்ன ப்ராப்ளம்? யார் அவங்களாம்? எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? எதுக்கு பண்ணாங்க? உனக்கும் அவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம்? அச்சு சீக்கே எப்படியும் உங்கள் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். சே சைலண்ட்டாக இருக்காங்க. அச்சுவும் எல்லாரையும் பார்க்குறா, சீக்கேவையும் பார்க்குறா. சேம் சீக்கேவும் எல்லாரையும் பார்த்துட்டு கீழே குனிஞ்சிருக்காரு. அச்சுக்கு எப்போவுமே அவன் மனசில் ஸ்ட்ராங்கான ஒரு தாட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, எப்போவுமே எதுக்குமே அண்ணாவையும் சீக்கேவையும் யார் முன்னாடியும் தலைகுனியை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். பட் இப்போது அவளாலே சீக்கே அப்படி இருக்கிறத நினச்சி அவளுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் இவங்க ரியாக்ஷன்ஸை மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக போகுது. மாற்றி மாற்றி ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க என்ன ஆன்சர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. இவங்க ஆன்சர் பண்ணுறத வச்சு இந்த ஃபேமிலி ஒன்றா இருக்குமா இல்லை என்ன ஆகும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டே வருவோம். அண்ணா அச்சுமா உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. என்ன மச்சான், ஹெட்ஸ் டவுனில் இருக்குது, அப்போ உனக்கும் இது தெரியும் தானே? அப்போவும் அச்சு சீக்கே சைலண்ட்டாக இருக்காங்க. குட்டிமா, அச்சு அண்ணா என்ன தான் அதான் கேட்குறாருல்ல, சொல்லுங்கள். எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்து. பிரியா, ஆமாம் எங்களுக்கு பயமாக இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ல அச்சு? அண்ணா நீங்கள் போக மாட்டீங்க, பட் இது என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா தானே தெரியும். ப்ளீஸ் சொல்லுங்கள். தமிழ், இப்படி சைலண்ட்டாக இருந்தா எங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குமாச்சான், தயவு செஞ்சு சொல்லுடா. அச்சு ஒரு நிமிஷம், ஏன் இப்படி க்வெஷ்சன் பண்ணிகிட்டே போகிறீங்க? எல்லோரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்போ எதுவும் கேட்காதீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அண்ட் இதில் இவர் சீக்கியவை பார்த்து இப்போ அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்தது தான், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னை நம்புங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அவள் கம்பல் பண்ணதுனால யாருமே அதுக்கு மேலே அச்சுவோ ஒரு க்வெஷ்சன் கூட பண்ணலை. சேம் சீக்கியவியெல்லாம் தமிழ் சரி மச்சான் நீ நைட்லேருந்து இங்கே இருக்க, வா வீட்டுக்கு போகலாம், ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. அதான் அண்ணா இருக்கார்ல பார்த்துக்கிட்டோம். அண்ணா ஆமாண்டா போயிட்டு வா, ஏதாச்சும்னா நான் கால் பண்ணுறேன். குட்டிமா நீயும் போ, நைட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சீக்கேவையும் குட்டிமாவையும் ரொம்ப கம்பல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இவங்க போகிறாங்களா இல்லை போலியான்றது நம்ம பார்ப்போம். சீக்கேக்கு எப்படி ஆச்சு விட்டு போக மனசு வரும், கஸ் லவ் பேர்ட்ஸ் இல்லையா? குட்டிமாவும் சீக்கியமும் எல்லோரும் கம்பல் பண்ணுறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பிரியாவும் அண்ணாவும் தான் அச்சு கூட இருக்காங்க. சீன் இன் ஹோம். குட்டிமாவும் சீக்கியமும் அவங்கவுங்க ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது பிரீத்தியும் அம்மாவும் கால் பண்ணுறாங்க. தமிழ் மொபைல் சவுண்ட் கேட்டு வந்து பார்க்குறோம். ஹாலில் டீ பாய் மேலே அதாவது டேபிள் மேலே தான் வந்து குட்டிமாவோட மொபைல் இருக்குது. பார்த்து செம்ம ஷாக் ஆகுறான். அப்படி யாருன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அவனுக்கு. காலும் அட்டன் பண்ணல, காலாவதுக்கப்புறம் கட் ஆகுது. அகைன் குட்டிமாவுக்கு அதே கால் வருது. அப்போவும் தமிழை அட்டன் பண்ணல. குட்டிமாவும் ஃப்ரெஷ் ஆகி வரா. சாவித்திரக்கா அவங்களுக்கு ஹாட்டாக பூஸ்ட் தராங்க. குட்டிமாவும் பூஸ்ட் குடிச்சிட்ருக்கா. சீக்கியமும் ஃப்ரெஷ் ஆகி வராரு. அக்கா அவருக்கும் பூஸ்ட் தராங்க, அவரும் குடிக்கிறாரு. குட்டிமா கூட சேர்ந்து சிட் பண்ணி அப்போ அகைன் அம்மாக்கிட்ட இருந்து கால் வருது. குட்டிமா ஃபோனை பார்க்குறா, செம்ம ஷாக் ஆகுறா. சீக்கே, ஹேய் என்ன ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுட்டு இருக்கே, அட்டன் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு குட்டிமா? குட்டிமா பதறி போய், அண்ணா அம்மா அம்மா கால் பண்ணுறாங்க, இப்போ என்ன நான் பண்ணுறது அப்படின்னு ஷாக்காக கேட்குறா. சீக்கேக்கும் செம்ம ஷாக்கு. சீக்கே, அட்டன் பண்ணாத குட்டிமா, அம்மா கண்டிப்பாக நம்மள்கிட்ட பேசிட்டு அச்சுவை தான் கேட்பாங்க. சவி அம்மா அப்போது, எவ்வளோ நாள் தான் இதை அம்மா கிட்டேருந்து மறைப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்க கோவப்படுவாங்க, அதனால் சொல்லிடுங்க, ஃபீலும் பண்ணுவாங்க. குட்டிமா, அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கிளம்பி வந்துடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இனி அம்மா அச்சு ஸ்கூல் பக்கமே விடமாட்டாங்க. இப்போ என்னன்னா பண்ணுறது? சீக்கே சைலண்ட்டாக யோசிக்கிறாரு. சீக்கே இங்கே குடு அப்படின்னு ஃபோனை வாங்குறாரு. அதுக்குள்ளே அந்த காலும் கட் ஆகுது. சீக்கே சைலண்ட்டாக இருக்காரு. கால் கட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, குட்டிமா என்னண்ணா கால் கட் ஆகிட்டா? சீக்கே ஒன்று தலையாட்டுறாரு. அப்போது காலு சீக்கேக்கு வருது.
சீக்கே ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அட்டர்னும் பண்ணுறாரு. சீக்கே, ஹலோம்மா, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? அம்மா, பிரீத்திமா எப்படிமா இருக்கா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நார்மலாக பேசுகிறாரு. அம்மா, நாங்கள் நல்லாயிருக்கோம், சாப்பிட்டோம். அம்மா, அச்சு குட்டிமா எங்க? நான் குட்டிமாவுக்கு கால் பண்ணேன், அவள் அட்டன் பண்ணல, என்ன ஆச்சு, எங்கே போனாங்க? சீக்கே, அது வந்துமா, ஆ, அச்சுவும் குட்டிமாவும் மேலே டெரஸில் அவங்க மதர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்கக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்கண்ணா, பேசிகிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறது. அம்மா, ஓ அப்படியா, சரி, அவங்க வந்ததுக்கப்புறம் நான் பேசினேன்னு சொல்லுப்பா, எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு, பத்திரமா இருங்க அப்படின்னு சொன்னானே சீக்கே. சரிங்கம்மா, ப்ரீத்தி கேட்டேன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. அம்மா அதுக்கப்புறம் பேசிடக்கூடாதுன்றதுக்காக. அப்புறம் சமாளிஃபிகேஷனாக ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்புறம் சீக்கே ப்ரீத்திக்கு ப்ராப்ளம்லாம் சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு. இப்படியே போகுது. குட்டிமா, அண்ணா என்ன பண்ணுறான்னா, அச்சுவை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா சீக்கியை பார்த்து. எனக்கு அவ கூடியே இருக்கட்டும் போல இருக்கண்ணா அப்படின்னு ஃபீலும் பண்ணுறா சீக்கே. போகலாண்டா, வெயிட் பண்ணேன், ப்ரீத்திக்கு ப்ராப்ளம்லாம் சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு அம்மாவை கால் பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்ல குட்டிமா சைலண்ட்டாக சீக்கே மடியில் படுக்கிறான். சீக்கே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்க குட்டிமா படுத்த உடனே அவள் ஃபீல் புரிஞ்சு அவள் தலையை தடவி தராரு. பிகாஸ் அச்சுவும் குட்டிமாவும் பிரிஞ்சதே இல்லை இல்லையா, டக்குன்னு அச்சுக்கு இப்படி கஷ்டம்னா உடனே அவளால் தாங்கிக்க முடியல. அப்புறம் ப்ரீத்திக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ஹாய் ப்ரீத்தி, அச்சுக்கு ஒரு ஆக்சிடெண்ட், வாண்டி விஷயம், த்ரெட்டன் பண்ணது, அச்சுவை கிட்னாப் பண்ணது, இப்போ அச்சுவை கொலை பண்ண வந்ததுன்னு எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணிடுறாரு. இன்னொன்று டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்க மெசேஜ்லேயே கேளு, கால் பண்ணால் அம்மாவுக்கு தெரிஞ்சிட போகுது அப் மெசேஜ் பண்ணிடுறாரு. சவி அம்மாவும் டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. சீக்கே குட்டிமாவை கூப்பிடுறாங்க. குட்டியும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றாங்க. ராஜி, குட்டி, குட்டிமா, சீக்கே, தமிழ்லாம் சாப்பிட்றாங்க. குட்டி, அச்சு இப்போ எப்படி இருக்கா? குட்டிமா, நல்லா இருக்கா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம், நீ ரெஸ்ட் எடு, அண்ணா கிளம்பலாம்மா அப்படின்னு சொல்கிறான். குட்டி, நானும் வரேன் குட்டிமா அப்படின்னு சொல்ல தமிழும் குட்டிமாவும் சரி அப்படின்னு சொல்கிறான். தமிழ், ராஜி, ராஜேஷ், சவி அக்கா எல்லாம் வீட்டில் இருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இன்னும் ஹாஸ்பிட்டல் அச்சுக்கு ட்ரிப்ஸ் தான் போகுது. ஃபுட்டு அதான் ஃபுட்டு. ஸோ சிஸ்டர் அப்பப்போ அச்சுக்கு வந்து ட்ரிப்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. அச்சு தூங்கிட்டுருக்கா. அண்ணா, பிரியா எல்லாம் அச்சு வார்டில் இருக்காங்க, சிட் பண்ணியிருக்காங்க. குட்டி, சீக்கே, குட்டிமாலாம் வராங்க. சீக்கே, மச்சா நீங்கள் கிளம்புங்கடா வீட்டுக்கு. குட்டிமா, குட்டி, அச்சுவை பார்த்துட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்குறேன். குட்டி அச்சுக்கிட்ட போகிறாரு. அச்சு தூங்கிட்டுருக்கா. குட்டி வந்து அச்சு தலையை தடவி தராரு. அவள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு லைட்டாக. அண்ணன் தங்கச்சி ஃபீலில் குட்டிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. குட்டிமா குட்டி ஷோல்டரில் கை வைக்கிறா. குட்டி, என்ன ப்ராப்ளம்னு சொன்னாலா அப்படின்னு கேட்க குட்டிமா பார்த்து கேட்க குட்டிமா இல்லைன்னு தலையாட்டுறா. குட்டி, ஏன் நீங்கள் யாரும் கேட்கலையா அவள்கிட்ட? குட்டிமா, நாங்கள் எல்லோரும் கேட்டோம், அவள் டைம் தங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே குட்டி இதை கேட்டுட்டு சைலண்ட் ஆகிடுறாரு. சீனின் தமிழ் சைட். ப்ரீத்தி சீக்கே மெசேஜ் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு சீக்கேக்கு கால் பண்ணுறா. அவர் அட்டன் பண்ணல. தமிழுக்கு கால் பண்ணுறா. தமிழ், ஹலோ, சொல்லு ப்ரீத்தி, என்ன கால் பண்ணியிருக்க? ப்ரீத்தி, கார்த்திகண்ணா அச்சு எங்கடா, என்னடா அண்ணா எதுவும் மெசேஜ் பண்ணியிருக்காரு என்னன்னு கேட்குறான். தமிழ், ப்ரீத்தி விடு, அம்மாவுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி அவளை காம்ப்ரமைஸ் பண்ணுறான் தமிழ். ஆனால் அவளுக்கு ப்ராப்ளம் தெரியும்னு யாருக்குமே தெரியாது. தமிழ் ப்ரீத்தி சொல்வாளா சொல்ல மாட்டாங்கன்னு பார்க்கலாம். ப்ரீத்தி, என்னடா சொல்கிற தமிழ். ஆமாம் ப்ரீத்தி, எங்களுக்கு ப்ராப்ளம்லாம் தெரியாது, அச்சுக்கிட்ட கேட்டோம், அவள் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ப்ரீத்தி, சரி ஓகேடா, டேக் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிட்டா. சீக்கேக்கு மெசேஜ் பண்ணுறான். அண்ணா, வாண்டி ப்ராப்ளம் யாருக்கும் தெரியாதா அப்படின்னு. சீக்கேவும் மெசேஜ் பார்த்துட்டு ஆமாம், டோன்ட் டெல் டு எனி ஒன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறாரு. ப்ரீத்தி அச்சுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. சீக்கே, அச்சு இஸ் குட், டூ டேஸில் எடுத்து அச்சு அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறாரு. ப்ரீத்தியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விடுறா. குட்டியும் குட்டிமாவும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்புறாங்க. டைம் 11 ஆகுது. அச்சு கண்ணு முழிக்கிறா. சீக்கே மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எதாச்சும் அச்சுவை பார்க்குறாரு. சீக்கே, அச்சு ஏதாச்சும் வேணுமா? அச்சு இல்லைன்னு தலையாட்டுறா. அப்புறம் சீக்கே அச்சுக்கிட்ட சேர் போட்டு சிட் பண்ணுறாரு. அச்சு சீக்கேவை பார்க்குறா. சீக்கே அச்சுவை பார்க்குறாரு. அச்சு, ரொம்ப பயந்துட்டிங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு கேட்குறா. சீக்கே, ஏண்டி பேச மாட்டேன், நீ பாட்டு மயங்கி எங்கே வந்து படுத்துட்ட, கஷ்டப்பட்டது நான் தானே அப்படின்னு சொல்ல அச்சு ஸ்மைல் பண்ணுறா க்யூட்டாக. அப்போ தான் சீக்கே நார்மலாக இருக்கிறாரு. சீக்கே
சரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஆன்சர் பண்ண போகிற? பார்த்தல எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்கன்னு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட உண்மையை சொல்ல போகிறாங்களா இல்லை சமாளிக்க போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வருவோம். பார்த்ததுக்கு அம்மாவுக்கு வர விஷயம் தெரியாது, என்ன நடக்குது பார்க்கலாம். அச்சு, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, எப்படியும் உண்மையை சொல்லி தான் ஆகணும், விடுங்க பார்த்துக்கலாம். அப்போ அச்சுவை செக் பண்ண டாக்டர் வராங்க. அச்சுவை செக் பண்ணுறாங்க. சீக்கே வெளியே வெயிட் பண்ணுறாரு. அச்சு நார்மலாக தான் இருக்கா. டாக்டர் அச்சு, அர்ஷ், ஓகே அர்ஷ்ணா, நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிக்கலாம், வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ்னால் பார்த்துக்கலாமா. நாளைக்கு எதுவும் இல்லைன்னா ஃபுட் சாப்பிடுங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, கொஞ்ச நாளுக்கு ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன், டேக் கேர்மா. அச்சு, ஓகே டாக்டர், தேங்க்யூ. டாக்டரும் போயிட்டார் வெளியே. சீக்கே, டாக்டர் இப்போது அச்சுக்கு எப்படி இருக்குது, என்னாச்சு? டாக்டர், ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் மிஸ்டர். அவங்க ரொம்ப போல்டு, அதான் இவ்வளோ சீக்கிரமாக நார்மல் ஆகிட்டாங்க, 2 டேஸில் சொன்ன போல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்ல டாக்டரும் போகிறாங்க. சீக்கே அச்சுக்கிட்ட போகிறாரு. அச்சு, என்ன டாக்டர் கிட்டே க்வெஸ்சன்ஸ் முடிச்சாச்சா? சீக்கே, ஏய் என்னடி ஜாலியாக பேசுகிற, எங்கேயோ டூர் வந்த போல் இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் எவ்வளோ எனக்கு ஜர்க் ஆகுது தெரியுமா, வீட்டில் எல்லாருக்கும் இதை தெரிஞ்சால் என்ன ஆகும்னு. அச்சு, ஆட விடுங்க பார்த்துக்கலாம், நம்ம அண்ணன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படியும் தெரியதான் போகுது அப்படின்ற மாதிரி சீக்கே கிட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா, அவர் மைண்டையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இவ்வளோ நேரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா அச்சு இல்லாமல், அதனால் அவர் மைண்டை சேஞ்ச் பண்ண அச்சு ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கா. சொன்ன போல் போல்டு தான் இல்லை சீக்கே. ஓ அதான் மேடம், இவ்வளோ நல்லா இருக்கீங்களா? அச்சு, ஐயே என்ன பண்ணீங்க, பாசிட்டிவாக பேசுகிறவர் இப்போ இப்படி ஜர்க் ஆகுது, இது நல்லா இல்லை. சீக்கே அச்சு பேசினதை கேட்டு சிரிக்கிறாரு. அச்சு சீக்ஸ்லேயும் கிள்றாரு. அச்சு, சரி சொல்லுங்க, நான் இப்படி இருந்த டைமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, ரொம்ப பயந்துட்டிங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு கேட்குறான் சீக்கே. பின் என்ன ஜாலியாக சிரிச்சிட்டா இருக்க சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, நம்ம ஒன்றா இருந்த இன்சிடென்ட்ஸ் தான், மெமரிஸ்லாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அச்சு, ஐயோயோ செம்ம மெமரிஸ் இல்லை அதெல்லாம் சீக்கே. ஒன்று சிரிச்சிட்டே தலையாட்டுறாரு. அச்சும் சீக்கேவும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி இப்படியே அந்த டே எண்ட் ஆகுது. சீக்கே அச்சுவோட ஃப்ளாஷ்பேக்லாம் எண்ட் ஆகுது. நோட், இனி கரண்ட் ஸ்டோரிஸ் தான், இதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அச்சு சீக்கே வேக்கப் ஆகிட்டு ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் சிஸ்டர் வந்து அச்சுவை ஸ்கேன் பண்ண கூப்பிட்டு போகிறாங்க. அச்சு ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொஞ்ச நேரத்தில் வருது. டாக்டரும் செக் பண்ணுறாங்க. அச்சுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அன்றைக்கி சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அச்சு ரொம்ப க்யூர் ஆகிட்டா, ஸோ டிஸ்சார்ஜும் ஆகுறா. அச்சு சீக்கே வீட்டுக்கும் வராங்க. சவி அக்காவும் அச்சுக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. எல்லோருக்கும் இப்போ தான் அச்சு வீட்டில் இருக்கிறத நினச்சி ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அவள் க்யூர் ஆகணும் ப்ளஸ் உண்மை தெரியணும்ல, அதனால் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க. அச்சு சீக்கே ரூமுக்கு போகிறாங்க, ஃப்ரெஷ் ஆகுறாங்க. சவி அம்மா அவங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணுறாங்க. எல்லோரும் ஒன்றா சிட் பண்ணுறாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க, எல்லோரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் அச்சு வசிக்கவே க்வெஷ்சன் பண்ணலை. அச்சு, சரி ஓகே, கண்டிப்பாக இப்போ வர உங்கள் மனசில் அச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லலையேன்னு தோணும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணது, பாண்டி பிஏ அடித்தது அப்படின்னு எல்லாமே சொல்கிறா. ஸ்டில் ஸ்கூல் மீட்டிங் அப்போது சிஓ ஆஃபீஸ் போன வர எல்லாமே சொல்கிறா. எல்லோரும் இதை கேட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. யாரும் யாருக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல, அந்தளவுக்கு ஷாக்கில் இருக்காங்க. அண்ணா இதை ஏன் அச்சுமா எங்ககிட்ட சொல்லலை? அச்சு, என்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் வருமோன்னு பயந்து தான் நான் சொல்லலை. இந்த விஷயம் எனக்கு கிட்னாப் பண்ண அப்போ தான் சீக்கியவை பார்த்து அவருக்கே தெரியும். ஆனால் அவருக்கு நான் சொல்லலை, சரஸ்வதி அம்மா தான் சொன்னாங்க. குட்டிமா, சரி விடு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனி என்ன ஆனாலும் நாங்கள் உன் கூட தான் இருப்போம். அச்சு, ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, இனி எந்த ப்ராப்ளம்னாலும் எங்ககிட்ட மறைக்கக்கூடாது. அச்சு சீக்கியவை பார்க்குறா. சீக்கிய கண்ணால் ஓகே சொல்கிறாரு. அச்சு, அண்ணா மேலே ப்ராமிஸ், இனி எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அச்சுவன் உண்மையை சொல்லிட்டா, இந்த ஃபேமிலி இனிமேவும் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்குதுன்றதையும் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறமா பாண்டி என்ன பண்ணுவான்றதையும் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார்
நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.